ஃபாஸ்ட் ஃபுட் வந்து வெறும் சக்கைன்னு வந்து எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சொல்கிறீங்கன்னு. பட் பெரும்பாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டில் ரெண்டே விஷயந்தான் இருக்குது. இப்போ 5 வித நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம், அதில் வெறும் கொழுப்பு சத்து மாவு சத்து தான் இருக்குது. அதில் இந்த விட்டமின் மினரல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நாங்கள் நிறைய குழந்தைகளோட ஒர்க் பண்ணுறோம். ஒன்று, கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸே வருதில்லை. இதுக்கு காரணம் அயர்ன் இல்லை உடம்புக்குள்ளே. அப்புறம் ரொம்ப சின்ன வயசுலேயே கால்சியம் ப்ராப்ளம்ஸ் வந்துடுது, கிட்னி ஸ்டோன் வந்துடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா டூ மச் ஆஃப் ஈட்டிங் அவுட். இப்போ பரோட்டாவை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்தது. உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும், கேரளாவில் பரோட்டா அங்கேருந்து தான் உலகத்துக்கே போயிருக்கு. மேக்ஸிமம் கார்டியாக் டிசீஸ் ஹார்ட் ப்ராப்ளம்னா கேரளா தான். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆம்புலன்ஸ் போகும். புரியுதுங்களா? உலகத்திலேயே நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியாக் டிசீஸ். அந்த கவலையை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. பட் அதுக்குன்னு சாப்பிடவே சாப்பிடாதேன்னு யாருமே சொல்லலை. அளவோடு சாப்பிடுங்க, எப்பாவது சாப்பிடுங்க. இதுதான் இப்போ கான்ஸ்டபிள் கூட சொன்னார், நாங்கள் இருக்கிற இடம், நான் போலீஸோடையும் வேலை பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு அந்தந்த இடத்துல வேன் வந்து சாப்பாடு கொடுக்கும். பட் அந்த இடத்துல வரலன்னா, இப்போ நாங்கள்லாம் வந்து குடும்பமாக 3 நாள் வெளியில் போவோம், 1 நாள் கூட வெளியில் சாப்பிட மாட்டோம். அதுக்கெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அவல் எடுத்துகிட்டு போகலாம், அந்த தாளிப்பு எடுத்துகிட்டு போகலாம், வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு போகலாம். நம்மளுக்கு அந்த கொள்கை ஹெல்த்துன்னு வச்சா நிறைய செய்யலாம். காய்கறி ரொம்ப கம்மி ஃபாஸ்ட் ஃபுட்டில், எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அந்த எண்ணெயும் சரியான எண்ணெய் இல்லை. இது நிறைய ரிசர்ச் சொல்லுது, நான் சொல்லலை. அதனால இருதய நோய் ரொம்ப சீக்கிரம் வருது. இப்போ வந்து நம்ம ஐசியூவில் போய் தான் பயப்படணுமா? 25 வயசு 30 வயசு முன்ன காலத்தில் ஏதோ சரிக்கலை, எனக்கு மார் வலிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஜிறுக தண்ணியை குடிய சரியாக போயிடும்னு அந்த காலத்தில் சொல்லுவோம். இன்றைக்கி நாங்களே பயப்படுறோம் ஹெல்த் இதாக. சரி எடுத்துடலாம்ப்பா, ஒரு இசிஜி எப்படியுமே பார்த்துடலாம் அப்படின்னு பயப்படுறோம். ஏன் அப்படின்னா, செய்கிற உணவு, ஸ்ட்ரெஸ்ஸு, நோ எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து இந்த ஜென்ரேஷன் மாற்றணும்.